கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு காரணமில்லாமல் உலகம் நம்மளை பகைக்கிறது. கொஞ்சம் நல்லாயிட்டாக நண்பர்கள் கூட பகைக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா உறவினர்கள் நம்மளை பகைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு புதியாத புதிர் அப்படின்னா ஏன் பகைக்கிறாங்க அதுதான் நமக்கு தெரியலை. எந்த தப்புமே நான் பண்ணலை, ஏன் என்னை பகைக்கிறாங்க? பிசாசு உங்களை, மனிதர்கள் பகைக்கும்படி பிசாசு ஏவுகிறான். ஆனால் பாருங்கள், கர்த்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். யோபுவின் புத்தகம் 8:22. யோபு 8:2 கடைசி வசனம். யோபுடைய நண்பன் யோபுவை பார்த்து சொல்கிறான், உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஓடிப்போவார்கள். யோபுக்கு அந்த நண்பன் ஒரு சின்ன ஆறுதல் படுத்து சொல்கிறான் பாருங்கள், உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போவார்கள். அப்போ யோபுவை மக்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது சத்ரு, பிசாசு. இன்றைக்கும் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவதற்கு காரணம் சத்ரு. ஆனால் கத்தச்சொரரை, யார் யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு ஓடி போவார்கள். உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். உபாகமம் 7:15 எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்கள் ஒன்றும் உனக்கு வருவதில்லை, ஆனால் உன்னை பகைக்கிறவர்களுக்கு அந்த நோய் வரும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை பகைக்கிறவர்களுக்கு வேதனை பெருகும். இன்றைக்கி உங்களை யார் யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவர்கள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவர்கள் நடுவில் நிச்சயம் கத்தவங்களை உயர்த்துவான். விசுவாசிங்க. ஒரு சாட்சி, ஒரு தேவ மனிதர் ஒரு கம்பெனியில் நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய முன்னேற்றத்தை பிடிக்காத உயர் அதிகாரிகள், மேனேஜர், அவருக்கு கீழே இருக்கிற எல்லோரும் சதி திட்டம் பண்ணி அந்த தெய்வ மனிதனை கம்பெனியை விட்டு விலக்கணும். ஏன்னா அவனை முழு பகையாய் பகைக்கிறார்கள். எப்படி பகைக்கிறார்கள்? முழுவதுமாய் பகைக்கிறார்கள். அது என்னெல்லாம் அந்த தெய்வ மனிதன் மேல் குற்றம் சாட்ட முடியுமோ அத்தனையும் பண்ணி, ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு முதலாளி வர்றாரு, அந்த நேரத்தில் முதலாளிகிட்ட சொல்லி இவனை வேலையை விட்டு தூக்கணும். எல்லோரும் பிளான் பண்ணிட்டாங்க, எல்லோரும் தீர்மானிச்சிட்டாங்க. ஆனால் அந்த முதலாளி தன்னுடைய ஆசிரியரை அந்த கம்பெனி சிறப்பு விழாவிற்கு அழைத்தார். அவருடைய ஆசிரியர் வந்த பொழுது அவர்கிட்ட படித்த ஒரு மாணவன் தான் இந்த தெய்வ மனிதன். தெய்வ மனிதனை பார்த்த உடனே அந்த ஆசிரியர் முதலாளிகிட்ட சொல்கிறாரு, இவன் நல்ல மனுஷன், உண்மையாக இருப்பான், இவன் கையில் கம்பெனியை பொறுப்பை கொடுக்கலாம், உனக்கு உண்மையாக இருப்பான். இதை கேட்ட உடனே அந்த மேனேஜர் மேலே அந்த முதலாளிக்கு அதிருப்தி. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு முதலாளி சொன்னாங்க, இந்த கம்பெனிக்கு புது மேனேஜராக இந்த சுரேஷை நான் நியமிக்கிறேன்னு சொல்லி அந்த தெய்வ மனிதனை நியமித்தார்கள். சுரேஷை பகைச்சவங்களாம் வெட்கப்பட்டு போனாங்க. இன்றைக்கு உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போகும்படி கத்தச் செய்வாள். உடன்படிக்கை பெட்டியை மோசை தூக்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை தூக்கும் பொழுதுலாம் ஒரு வார்த்தை மோசை சொல்வார். என்னாகமோ 10:35, கத்தாவே எழுந்தருளும், உமை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. இப்போ கத்தை எழுந்தருளுவார், உங்களை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான,
இவர்களை நம்முடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனில் பித்தாவ ஆமென் ஆமென். உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.